இன்றைக்கான வீடியோ என்னென்னா எவ்வளோ சிம்பிளாக ஒரு ஃபாகிங் மிஷினை மேக் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சிம்பிளாக வந்துட்டு ஒரு ஃபாகிங் மிஷினை இன்றைக்கி மேக் பண்ணுறோம். இந்த ஃபாகிங் மிஷினை மேக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பெயிண்ட் டப்பா, ஒரு அடி நீளத்தில் பிளாஸ்டிக் பைப்பு, ரெண்டு அடி நீளத்தில் மெட்டல் பைப்பு, ஒரே ஒரு 100 ரூபாயில் ஏர் பம்பு, இது இருந்தால் போதும் நம்ம இந்த ஃபாகிங் மிஷினை மேக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு பெயிண்ட் டப்பா எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆணியை வச்சு ஓட்டை போட்டுக்கிறேன். ஓட்டை எந்தெந்த இடத்துல போட்டிருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு தெரியும். கீழே பாட்டமில் ஒரு லேயர் போட்டிருக்கேன், சென்டரில் ஒன்று போட்டிருக்கேன், அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் போட்டிருக்கேன். அடுத்ததாக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு 2 அடி நீளத்துக்கு மெட்டல் டியூப் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் கனம் உள்ள பைப்புக்குள்ளே விட்டு காயில் மாதிரி வந்துட்டு சுற்றி எடுத்துக்கிறேன். எத்தனை காயில் சுத்த போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 காயில் வர மாதிரி வந்துட்டு சுற்றி எடுத்துக்கிறேன். இந்த டியூப் வந்துட்டு எங்கே கிடச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய எண்பு கடையில் தான் வந்துட்டு வாங்கினேன். ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி வந்துட்டு கூலிங்காக ஒரு காயில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காயில் உள்ள டியூப்பை மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனியாக வந்துட்டு நான் எடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 டியூப்பையும் வந்துட்டு நேராக வந்துட்டு வளச்சி விட்டுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காயில் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த காயில் வந்துட்டு நம்ம இந்த பெயிண்ட் டப்பாவுக்குள்ளார வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். பெயிண்ட் டப்பாவில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஹோல்ஸ் போட்டிருக்கோம். இதில் மேலே போட்டிருக்க லேயரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த பைப்பை வந்துட்டு உள்ளே விட்டுக்கிறேன். அதே போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு பைப்பையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள லேயர் உள்ளார விட்டுட்டு நான் இதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காயில் வந்துட்டு பெயிண்ட் டப்பாவில் வந்துட்டு சென்டராக வர மாதிரி வந்துட்டு வந்துடுச்சு. நம்ம அந்த காயிலில் வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு நீளமாக கம்பி வச்சுருக்கோம், ஒரு பக்கம் வந்து ஷார்ட்டாக வச்சுருக்கோம். நீளமாக இருக்கிற கம்பி சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த டியூப் வந்துட்டு மாட்டிக்கிறேன். இந்த இடத்துல லீக் ஆகாமல் இருக்கிறது இன்சுலேஷன் வச்சு விட்றேன்னா கூட ஒட்டிக்கலாம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் டேப்பையே போட்டு வந்துட்டு ஒட்டிக்கிறேன். இதுவே வந்துட்டு இதுக்கு வந்துட்டு போதும். நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க இந்த பிளாஸ்டிக் டியூப் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏர்பம்ப் வச்சிருக்கோம் இல்லையா, ஏர்பம்போட டெலிவரி சைடை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் நம்மளோட ஃபாகிங் மிஷினோட ஒர்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாகிங்க்கான லிக்யூடை வந்துட்டு நம்ம மேக் பண்ணணும். அதை வந்துட்டு நம்ம இப்போ பண்ணலாம். இதை பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பொருள் தேவை. என்னென்னா, ஒன்று வந்து கிளிசரின், இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டில் வாட்டர். இது ரெண்டையும் வந்துட்டு நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ரேஷியோவில் மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 10 ml வந்துட்டு கிளிசரின் போடுறோன்னா 30 ml வந்துட்டு நீங்கள் டிஸ்டில் வாட்டர் வந்துட்டு போட்டுக்கலாம். நான் 30 ml வந்துட்டு கிளிசரின் போடுறேன். ஸோ அதனால 100 ml வந்துட்டு டிஸ்டில் வாட்டர் வந்துட்டு நான் இந்த வாட்டர் கேனில் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இந்த வாட்டர் கேனை வந்துட்டு நம்ம இப்போ அந்த பம்பு கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிடலாம். அண்ட் அடுத்ததான் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு விறகு தேவை. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் மூங்கில் விறகு வந்துட்டு நான் வெட்டி வச்சிருக்கேன். இந்த மூங்கில் விறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் டிப்னுக்குள்ளே வந்துட்டு நம்ம காயில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை சுற்றின வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நம்ம இப்போ ஃபயர் பண்ணலாம். இந்த இடத்துல வந்துட்டு மூங்கில் விறகு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நல்லா நெருப்பு நிற்கிற மாதிரியான கட்ட விறகு இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு நெருப்பு வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப நேரம் வந்துட்டு லாங் லாஸ்ட்டாக இருக்கும். நான் எனக்கு வந்துட்டு மூங்கில் விறகு கிடச்சிச்சு அப்படின்றதுனால வந்துட்டு நான் அதே வந்துட்டு நான் போட்டுக்கிட்டேன். ஓகே, நம்ம டின்னுக்குள்ளார வந்துட்டு பார்த்தீங்கன்னா விறகு எல்லாமே எரிஞ்சு நம்மளுக்கு நெருப்பு வந்துட்டு தக்க தகன் இருக்குது. உள்ளார நம்மளுக்கு காயில் வந்துட்டு செம்ம ஹீட்டில் இருக்குது. நம்ம இப்போ ஃபாகிங் மிஷினை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பம்ப் பண்ணிவிட்டு பம்பில் உள்ள பட்டனை ப்ரெஸ் பண்ணணுன்னா அந்த லிக்யூட் வந்து அந்த காயில் வழியாக போகும்போது நம்மளுக்கு ஃபாக் கிரியேட் ஆகும். நீங்களே பாருங்களேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்துட்டு தெரியல, ஆனால் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபாக் மிஷின். உண்மையிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செமையாக ஒர்க் பண்ணுது. இந்த பெயிண்ட் டப்பாவில் எதுக்காக ஹோல்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விறகு வந்துட்டு எரியிறதுக்கு நம்மளுக்கு ஆக்சிஜன் தேவை. அது மட்டும் இல்லாமல் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு உள்ளே இருக்கும் பார்த்தீங்கன்னா நெருப்பு, அது அணையாமல் இருக்கிறதுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்துட்டு ஆக்சிஜன் வேணும். அதுக்காக தான் நம்ம டின்ன சுற்றில வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள் ஒரு ஃபாக் மிஷின் வாங்கி ட்ரை பண்ணிங்கனாலும் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தளவு தான் வந்துட்டு வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு ஃபாக் மிஷினில் டிஸ்டில் வாட்டர் யூஸ் பண்ணிருக்கோம், ஏன் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு டவுட் இருக்கலாம். நார்மல் வாட்டருக்கும் டிஸ்டில் வாட்டருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்குது. நார்மல் வாட்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அயன் கண்ணன் இருக்கும், கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினரல்லாம் இருக்கும். டிஸ்டில் வாட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய ஆவி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூல் பண்ணி தான் வந்துட்டு டிஸ்டில் வாட்டர் அப்படின்றத எடுப்பாங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அயன் கண்ணன் இருக்காது, மினரல் இருக்காது, எதுவுமே இருக்காது. நார்மல் வாட்டர் நீங்கள் அதில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சின்ன டியூப்புக்குள்ளே வந்து அந்த தண்ணி போகுது இல்லையா, அந்த இடத்துல வச்சு நம்ம ஹீட் பண்ணுறோம். அந்த மாதிரி ஹீட் ஆகும்போது அயன் கண்டன் இருக்கக்கூடிய வாட்டர் உள்ளே போணுச்சு அப்படின்னா அந்த பைப்பு உள்ளார வந்துட்டு நம்மளுக்கு டெபாசிட் ஆகும். கொஞ்ச நாளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பைப்பை வந்துட்டு பிளாக் பண்ணிடும். ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டிஸ்டில் வாட்டரை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம்.
நம்மளோட ஃபாக் மிஷினில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன குறை இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாக் மிஷின் வந்துட்டு கண்டினியூவாக ஒர்க் பண்ணாது. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் போக வெளில வருது அப்படின்னா திருப்பி ஒரு 10 செகண்ட் வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காயில் வந்துட்டு கூலாயிடும், திருப்பி வந்துட்டு அது ஹீட் ஆகிறது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். உள்ளார வந்துட்டு நல்லா நெருப்பு நிறையா தான் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்ல. ஒரு 10 செகண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 செகண்ட் வந்துட்டு கேப் விட்டுரும். கேப் விட்டு திருப்பி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு போக கிளிசரின் யூஸ் பண்ணமே அது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்துட்டு ஃபாகிங் மிஷினில் கிளிசரின் பேஸ்டு லிக்யூடு இல்லைன்னா கிளைகால் பேஸ்டு லிக்யூடை தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபாகை கிரியேட் பண்ணும். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த பைப்பு உள்ளார போயிட்டு சடனாக வந்துட்டு ஹீட் ஆகி டக்குன்னு வெளியில் வரும்போது வெளியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மல் டெம்பரேச்சர் கம்மியான டெம்பரேச்சரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது கூலாகும். கூலாகும் போது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபாக் மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஃபாக் மிஷினை வெறுசாக ஃபாகிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் கொசு மருந்து அடிக்கிறதுக்கு கூட வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அமேசானில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொசு மருந்து அடிக்கிறதுக்கான லிக்யூட் வந்துட்டு கிடைக்குது, அதை வாங்கி கூட வந்து நீங்கள் அந்த வாட்டங்களில் ஃபில் பண்ணி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணுறது கூட வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்துட்டு ஒரு லைக் கொடுங்க. பிடிக்கல அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்றத வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எதுவுமே சொல்லலையா, சொல்லாததுனால எனக்கு வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது எனக்கே வந்துட்டு டவுட்டாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சஸ்கிரைப் பண்ணலன்னா சஸ்கிரைப் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு வந்துட்டு தேவை. நீங்கள் சஸ்கிரைப் பண்ணி மட்டும் வைங்க, உங்களுக்கு வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதே போல் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும்.